ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ காய்ஸ் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், டாகோட ஹெட் சைஸை எப்படி பெருசாக்குறது அப்படிங்கிறது தான். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங், நம்ம பப்பி வாங்கினோடனே நமக்கு தோணும் இந்த பப்பி வந்து ஹெட் சைஸ் எவ்வளோ பெருசாக வரும். என் பப்பியோட ஹெட் சைஸ் வந்து நான் ஆன்லைனில் பார்க்குற டாக்ஸை கம்பேர் பண்ணுற அளவுக்கு சைஸ் பெருசாக இல்லையே அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே காமனாக இருக்கிறது தான். உடனே நம்ம ரிசர்ச் பண்ணுவோம், டாக் ஹெட் சைஸை பெருசாக்குறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோடனே மொதல் எல்லாரும் சொல்கிறது வந்து பீஃப் போன்ஸ் கொடுங்க, இல்லாட்டி கோக்கனட் ஷெல் கொடுங்க, இல்லை இந்த சப்ளிமெண்ட்ஸை வந்து நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம், இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா டாகோட ஹெட் சைஸ் வந்து பெருசாகும் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் உங்களோட டாகோட ஏஜ், உங்களோட ப்ரீடோட டைப் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால், டாக்ஸோட ஹெட் சைஸ், ஸ்கெலிட்டன் சைஸ், போன் சைஸ் எல்லாமே அக்கார்டிங் டு த ஏஜ், ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹியூமன் பீயிங்லேயே எடுத்துக்கிறேன். ஹியூமன் பீயிங்ல எப்படி நம்ம ஒரு அடலசன்ஸ் வர்றப்ப தான் நமக்கு வந்து நம்மளோட ப்ராப்பர் ஸ்கெலிட்டல் சைஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால பிஃபோர் த அடல்ட் ஸ்டேஜ் நம்ம எப்பயுமே சைஸை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சோ அதே மாதிரி தான் டாக்ஸுமே. சோ டாக்ஸை பொறுத்த அளவுக்கு ஸ்மால் பிரீட், மீடியம் பிரீட், லார்ஜ் பிரீட், ஜாயின்ட் பிரீட் அப்படினு ஒரு நாலு கேட்டகரியா செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்மால் பிரீட் அப்படினு சொன்னா ஒரு 8 मंथஸ்ல இருந்து 10 मंथஸ்ல அதோட அடல்ட்ஹூட்க்கு வந்துரும். அதே மாதிரி மீடியம் பிரீட் அப்படினு சொன்னா ஒரு 18 मंथஸ், அதே மாதிரி லார்ஜ் பிரீட் அப்படினு சொன்னா ஒரு 24ல இருந்து 30 मंथஸ், ஜாயின்ட் பிரீட் அப்படினு சொன்னா 32-36 मंथஸ் ஆகறப்ப அதோட அடல்ட் ஸ்டேஜ ரீச் ஆகும். இந்த ஏஜ்க்கு முன்னாடி உங்க டாக் இருக்கு அப்படினு சொன்னா நெவர் ever think about the size of your dog. So he is just growing. Anala, just ignore about all those thoughts. So for example, நம்ம ராட்வைலர் பிரீட் எடுத்துக்கோம். ராட்வைலர் பிரீட்ஸ் வந்து எப்பயுமே ஒரு 2.5 இயர்ஸ் ஆகிறப்ப அடல்ட் ஸ்டேஜை ரீச் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு என் டாக்கு ஹெட் சைஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரு 10 மாதத்துலேயே ஒரு 8 மாதத்துலேயே நம்ம வந்து பார்க்கறது வந்து தப்பு. ஏன் அப்படின்னு சொன்னால், ராட்வைலர் பொறுத்தவரை யூஸ்வலாக ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் அவனோட போன் க்ரோத் இருக்கும். அந்த ஒரு 1.5 இயர்ஸ் அப்படிங்கிறதுமே ஒரு ஜென்ரிக்கான ஒரு வேல்யூ தான். ஒரு சில டாக்ஸ் எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் கூட போன் க்ரோத் இருக்கலாம். ஒரு சில டாக்ஸ் ஒரு 1 இயர்லேயே போன் க்ரோத் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மசில் க்ரோத் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒவ்வொரு டாக்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜ் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணவே செய்யணும். இப்ப ரஸ்டிய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனோட குட்டி போட்டோஸ் எல்லாமே நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். அவனோட ஒரு 7 மந்த்ஸ் போட்டோ, ஒரு 10 மந்த்ஸ் போட்டோ, ஒரு 1 இயர் போட்டோ எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இப்போ ஒரு கரண்ட் போட்டோவே நான் அதுல காமிச்சிருக்கேன். ஸோ இது எப்படி அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே ஹெட் சைஸ் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். ஒரு அடல்ட் ஏஜ்ல எல்லாம் இருக்கிறப்ப அது ஒரு ப்ராப்பரான ஒரு சைஸ் ஓரளவுக்கு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். Still he is growing. அவனோட மசில் க்ரோத் இப்போ போயிட்டு இருக்கு, அவனோட ஸ்கெல்டல் க்ரோத் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் உங்களோட டாக்ஸுமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 இயர்ஸ் கீழே இருக்கிற ஒரு லார்ஜ் பிரீட்லாம் எப்பயுமே ரொம்ப லீனாக தான் இருக்கும். ரஸ்டியெல்லாம் பார்த்தா அவனோட வெயிட் ஹெவியாக இருக்கும், பட் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப லீனாக இருப்பான். அந்த ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடிலாம் மசில்ஸ் க்ரோ ஆனதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் சைஸே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால டாக்ஸை பார்த்தோன்னே ரொம்ப லீனாக இருக்குது, தலை குட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு டாக்ஸை வந்து ஹேட் பண்ண ஆரம்பிக்காது. So before reaching their adult stage, never ever think about their head size or their bone size. ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஜெனட்டிக்ஸ். ஸோ நம்ம எப்படி, நம்மளோட அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, நம்மளோட அயப்பா அம்மா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தானே நம்மளும் ஓரளவுக்கு நம்மளோட ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர், நம்மளோட போன் க்ரோத் எல்லாமே இருக்கும். அதே தான் டாக்ஸ்க்கும், அப்படியே டிட்டோ. டாக்ஸ்க்குன்னு இல்லை, எந்த ஒரு லிவிங் பீயிங்குமே அதே மாதிரி தான். ஸோ அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ் இவங்களை வச்சு தான் அவங்களோட ஆக்சுவலான ஒரு க்ரோத்தோ இல்லை அவங்களோட ஸ்கெலிட்டன் சிஸ்டமோ அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு நல்ல ஹெட் சைஸ் உள்ள ஒரு டாக் வேணும் இருக்கும். A well-treated dog will look way better than a normal dog. So, அதனால எப்பயுமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா டாக்ஸை வந்து அவங்களோட பேரண்ட்ஸை வச்சு டிசைட் பண்ணுங்க. So, யூஸ்வலா எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு டாக்ல ஒரு ஃபீமேல இருந்து
60% ஆஃப் த லுக் அவங்க அம்மா மாதிரியும் ஒரு 40% ஆஃப் த லுக் தான் அவங்க அப்பா மாதிரி இருக்கும். ஸோ அதனால செலக்ட் த ப்ராப்பர் பேரண்ட்ஸ். ஸோ இந்த பேரண்ட்ஸ்ல இருந்து இப்படி இருக்குன்னா உங்க பப்பி இப்படி வரும் அப்படின்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதுலயுமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா 10 பப்பி வருதுன்னா அதுல 2 பப்பி சூப்பர் பப்பியா இருக்கும், மிச்ச அதுல ஒரு சிலது வந்து நார்மலா இருக்கும், ஒரு சிலது வந்து குட்டியா இருக்க தான் செய்யும். ஸோ அதனால நல்ல பப்பியா ஃபர்ஸ்டே செலக்ட் பண்ணுங்க. கம்மியான ஒரு பைசாவை போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள குவாலிட்டியான பப்பி தான் நமக்கு கிடைக்கும். ஒரு நார்மல் குவாலிட்டி பப்பி எடுத்துக்கிட்டு அதை போய் பெரிய ஹெட் வேணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது நடக்க போற விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால ரிசர்ச் அலாட், எவ்வளவுக்கு எவ்வளவு ரிசர்ச் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ரிசர்ச் பண்ணி அவங்களோட டேடை பத்தி பார்க்கணும், அவங்களோட மாமா பத்தி பார்க்கணும், ரெண்டு பேரையும் பார்த்து அதுல எந்த பர்டிகுலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு பிரீடர்கிட்ட போனீங்கன்னா ஒரு சில பிரீடர்லாம் நிறைய காம்பினேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஸ்டட் டாக்ஸ் வச்சிருக்காங்கன்னா இந்த ஸ்டட்டோட பப்பீஸ் இது, இந்த ஸ்டட்டோட பப்பீஸ் இது, இதோட பிரைஸ் இவ்வளோ, இதோட பிரைஸ் இவ்வளோ அப்படின்ட்டு தனித்தனியாக மென்ஷன் பண்ணி ஒரு சிலர்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு ஒரு பிரீடர்கிட்ட வாங்குறது என்னோட பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு நார்மல் பெட் ஷாப் போறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க காமிக்க போற பேரண்ட்ஸ் பிக்ஸ் வந்து ஒரிஜினல் பிக்ஸ் ஆனே நமக்கு தெரியாது. பெட்டர் ஐ ப்ரிஃபர் கோயிங் டு அ பிரீடர். ஸோ அதனால எப்பயுமே பேரண்ட்ஸை பார்த்து எடுங்க. பேரண்ட்ஸ் தான் உங்களோட டாகோட சைஸ் என்ன அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூச்சர்ல காமிக்க போறது. உங்க பேரண்ட்ஸோட சைஸ் தான் உங்க பப்பியோட சைஸா வரப்போகுது. ஸோ செலக்ட் பப்பீஸ் ஃப்ரம் அ பெஸ்ட் பேரண்ட்ஸ். ஸோ இனி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் டாக்ஸ் வந்து ஒரு பப்பி ஸ்டேஜில் இருக்கிறப்ப அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ வரும். லைக் ஒரு பேபி மாதிரியே தான், ஒரு குழந்தைக்கு வந்து குட்டியாக இருக்கிறப்ப அந்த ஒரு வயசுக்குள்ளே அவ்வளோ ஹர்டில்ஸை க்ராஸ் பண்ணி தான் ஒரு பேபியே க்ரோ ஆகும். அதே மாதிரி தான் டாக்ஸும் ஒரு பப்பி ஸ்டேஜில் இருக்கிறப்ப ஃபுட் இன்ஃபெக்ஷன் வர்ற சான்ஸ் இருக்குது, இல்லாட்டி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பார்வ அட்டாக்னால டாக்ஸ் வந்து டவுன் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வர விடாமல் ஃபஸ்ட்டே நம்ம ப்ரிகாஷியஸாக இருக்கணும். ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் சூப்பர் பப்பி 1.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு வேக்சின் எல்லாமே முடிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே நான் பாட்டி ட்ரெயின் பண்ண கூப்பிட்டு போறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கையில எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக சீன் அப் போட்டு என் டாக வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. வேக்சின்ஸ்க்கு முன்னாடியே சப்போஸ் பார்வ வைரஸ் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா டாகோட கண்டிஷன் ஃபுல்லா டவுன் ஆயிரும். நீங்க வாங்கின அன்னைக்கு பார்த்த டாகும் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் வந்த டாகும் பாக்குறதுக்கு லுக் அப்படி டோட்டலா டிஃபரெண்ட் ஆயிரும். டாக் மெலிஞ்சு போய் ஒல்லியா, உடம்புல ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே அதோட மோஷன்ல பிளட்டா போய் அது ஃபுல் வீக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டாகோட கண்டிஷனை திரும்ப கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100% க்ரோத், ஒரு 60 kg அந்த டாக் வரும் அப்படிங்கிற ரிசல்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த டாகோட ரிசல்ட் ஒரு 40-45 kg தான் இருக்கும். பார்வாய்ட் அட்டாக்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நல்லா கொண்டு வர முடியும், ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும், இட் இஸ் பாசிபிள். பட் ஆனால் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் பழைய மாதிரி இருக்காது. ஸோ அதனால ஒரு பப்பியை வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷியஸ் மெஷர்ஸ் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணி அந்த டாக்கு டயரியாவோ பார்வோ அட்டாக்கோ டிக் ஃபீவர்லாம் வர விடாமல் முதையே நம்ம நல்ல ஒரு கண்டிஷனை சூப்பராக வச்சுக்கணும் டாக்ஸை. என்ன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஃபுட்டை சேஞ்ச் பண்ணுறப்ப ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டயரியா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ, டயரியா ஒரு தடவை வந்துட்டாலே ஒரு 20 kg இருக்கிற டாக்கு டக்குன்னு அப்படியே ஒரு 15 kg ஒரு 3-4 days வந்துடும். ஸோ இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பரான டயட் கொடுங்க, எது கொடுக்கணுமோ அதை கொடுங்க. ஒரு புது ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 week கேப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஸோ அந்த புது ஃபுட் ஒரு கமர்ஷியல் ஃபுட் அப்படின்னு சொன்னா கமர்ஷியல் ஃபுட்ல மென்ஷன் பண்ணிருப்பான் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத, அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் அதுல ஃபாலோ பண்ணியும் டயரியா போகுது அப்படின்னா ஸ்டாப் தட் ஃபுட், அந்த ஃபுட்டே வேண்டாம். அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய ஆட் பண்ணுங்க, கர்டு இது மாதிரி எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டைஜஷன் ட்ராக் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நல்லா இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த டயரியா இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வரவே வராது. தென் அஸ் ஐ டோல்ட், வேக்சின்ஸ் இஸ் அ மஸ்ட். ஒரு 3 vaccine முடியணும் அப்படின்னு சொன்னா கரெக்ட் ஸ்கெடியூல்ல போற ஒரு ஆளுக்கு ஒரு 3.5 to 4 months வரைக்கும் ஆகும். அந்த டைம் வரைக்கும் டாக்ஸ் வெளியே எடுத்துட்டே போகாதீங்க. வெளியே எடுத்துட்டு போனாலும் உங்க கையில இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, டாக்ஸ் கீழே விடாதீங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரும் வர்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கையில கொடுக்காதீங்க. எங்க பக்கத்து வீட்டில் ஒரு டாக் இருக்கு அவங்க கிட்ட கொண்டு போய் என் டாக காமிக்கணும் அப்படின்ட்டு கொண்டு போகாதீங்க. அன்டில் அன்லஸ் யூ கம்ப்ளீட் யுவர் வேக்சின்ஸ் டாகை வெளியே எடுக்கவே கூடாது. நாளா அவனை வெளியே எடுத்ததே கிடையாது. ஒரு 3.5 months முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனை மெதுவா கொஞ்சமா அவனை பாட்டி ட்ரெயின் பண்றதுக்காக அவனை வெளியே எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் அவனை எக்ஸ்போஸ் பண்றது, அது வரைக்கும் நான் அவனை வெளியே எடுத்துட்டு போனதே இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு டாகை வாங்கிட்டோம்னா
நிறைய விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னா இன்டைரக்ட்லி நம்மளோட டாக்ஸோட க்ரோத் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால மேக் ஷுர் தட் வேக்சின்ஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும், நல்ல டாக் ஃபுட்டை கொடுக்கணும், நல்ல ஹெல்த்தியான டாகா வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பிரைமரியா கன்சிடர் பண்ணாலே போதும். டாக் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்னவோ, அதோட பேரண்ட்ஸோட லுக் என்னவோ, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன் பேரண்ட்ஸோட பெட்டர் லுக்கா கூட வரும். நம்மள மாதிரியே தான் ஒரு சில டைம் வந்து நம்ம அப்பாவோட நல்ல ஹைட்டா இருப்போம், நம்ம அம்மாவோட நல்ல ஹைட்டா இருப்போம்ல, அதே மாதிரி தான் டாக்ஸும் அவங்க அப்பா அம்மாவோட பெட்டரா கூட அது கம்பீட் பண்ணி வர்ற அளவுக்கு லுக்கு சூப்பரா கிடைக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டே நீங்க வாங்கின நில இருந்து இன்வெஸ்ட் மணி, இன்வெஸ்ட் டைம், அதோட ரிசல்ட் எனக்கு எங்க இருக்கு, அதோட லுக்கில் தான் இருக்கு, அது அவ்வளவு சூப்பரா அது எந்திரிச்சு நின்று அப்படி ஸ்டாக் பண்ணுது, அதோட லுக் ஷைனிங் கோட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை பார்த்து ஒரு ரெண்டு பேர் நமக்கு கமெண்ட் கொடுப்பாங்க, பாருங்க சூப்பரா வச்சிருக்கீங்க டாக் அப்படின்னு, அதுதான் நமக்கு ஹாப்பினஸ். ஸோ அதே மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணா டாகும் ஹாப்பியா இருக்கும், நமக்கும் ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ், அவனை வச்சிருக்கிறதுல நமக்கும் ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ ஃபாலோ தி ஸ்டெப்ஸ். முக்கியமான கான்செப்ட் இப்ப நம்ம வர்றோம், இதை நான் டைட்டிலாவே கொடுக்குற மிஸ்கன்செப்ஷன்ஸ் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு கேட்டா, டாகுக்கு பீஃப் போன் கொடுக்கறது, கோகோனட் ஷெல்லு கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்து டாக் வந்து ஹெட் சைஸை பெருசாக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்களே, அது உண்மையா என்ன கேட்டா இல்லவே இல்லை. உங்க டாக் எப்படி ஹெட் சைஸ் அதுல பெருசாகும் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சுவிங்கமா சூ பண்றோம்னு வச்சுக்கோங்க, இதே கான்செப்ட் தான். ஒரு போனை இது கடிக்கிறது என்னது, அது போட்டு மென்னுகிட்டு இருக்கு, அதே தான் நம்மளும் ஒரு சுவிங்கம்மக்கு சாப்பிட்றப்ப நம்ம தலை பெருசா இங்கே பாருங்க, நார்மலாக இருந்ததுக்கும் இப்போக்கி அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு விங்கிள்ஸ் வந்தோடனே டக்குன்னு அந்த ஹெட் ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு மெஜஸ்டிக்காக நமக்கு எடுத்து காமிக்கும். இவ்வளோ தான் அதுலேயே நடக்குது. ஸோ அதனால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஷூ டாய்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பீஃப் போன்ஸ் செரட்டை கொடுக்குறதுலாம் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால், அவங்களோட பல்லு க்ளீனாக இருக்கும். ஸோ டென்டல் ஹெல்த்துக்காக கொடுக்கலாம். அட் த சேம் டைம் அவனுக்கு ஒரு போர்டமாக வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சும்மா ஒரு டாயை போட்டு கடிச்சிட்டு இருக்கான்னா அவனுக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு போர் அடிக்காமல் இதை போட்டு கடிச்சிட்டா ஜாலியாக இருப்பானுங்க. ஸோ அந்த டென்ஷன் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக் அந்த ஸ்ட்ரெஸ் போச்சுனாலே இவன் காது பின்னாடி போகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காது பின்னாடி போகாம முன்னாடி இருந்தாலே நல்ல ஹெட் ப்ரொஃபைல் மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். இவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இதை மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு உடனே என்ன சொல்லிடுறாங்கன்னா, டாகோட ஹெட் சைஸ் வந்து பெருசாயிரும் அப்படின்னு. ஸோ அதை பார்த்து ஏமாற வேண்டாம். அண்ட் அட் த சேம் டைம் ஒன் மோர் திங், சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து டாக் சைஸை பெருசாக்குறது இல்லை டாக் ஹெட் சைஸை பெருசாக்குறது, ஐ டோன்ட் ப்ரிஃபர் தட். எதுக்கு நல்லா இருக்கும் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் நம்ம கூட ஹாப்பியாக இருக்க வேண்டிய ஒரு டாகை 2-3 இயர்ஸில் நம்மகிட்ட இருந்து போக வைக்கணும் அப்படிங்கிறது எதுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ டாக்ஸை அப்படி சப்ளிமெண்ட்ஸை கொடுத்து வளர்க்குறது அப்படிங்கிறது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்டெராய்ட்ஸ், ஐ மீன் டு சே. ஸோ அதனால ஸ்டெராய்ட்ஸை கொடுக்குறதெல்லாம் நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டால் அதோட சைடு எஃபெக்ட்ஸும் அதுக்கேற்றப்பில் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று தான் நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்குறத பற்றிலாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பெரிய பெரிய ப்ரீடர்ஸ்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க, டாகோட சைஸ் நல்லா மேசிவாக தெரியுறதுக்கு. அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது. டாக் மேசிவாக இருக்குமே தவிர்த்து அதோட ஃபெர்டிலிட்டி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி நிறைய இஷ்யூஸ், பேரலி நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டாக்ஸை வந்து சைடு எஃபெக்ட்ஸோடு வச்சு அதோட க்ரோத்தை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறத விட பெட்டர் நார்மல் லுக்கில் இருக்கட்டும், அவன் ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு ரொம்ப ஹாப்பி, அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு நம்ம இருந்தாலே போதும். ரொம்ப கிரீடியாகவும் இருக்கக்கூடாது டாக் சைஸ்க்கு. ஸோ அப்படி டாக் சைஸ் வேணும்னா அதுக்கேற்றாப்புல பெரிய பெரிய பேரண்ட்ஸை பார்த்து நல்ல மணி இன்வெஸ்ட் பண்ணி அங்கேருந்து எடுக்கலாம். ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இன்னொரு முக்கியமான டிப்பு, என்னோட டாக்ஸோட ஹெட் சைஸ் எப்போ பெருசாகும் அப்படின்னு சொன்னால், இட் டஸ் ஹேப்பன் ஒரு சினாரியோவில். எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவனை எப்போல்லாம் நான் ஹாப்பியாக ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் எனி டைம் அவனை வெளியே கூப்பிட்டு போகிறேன், ஒரு பாலை வச்சு நாங்கள் விளாட்றோம், இல்லை அப்படின்னா அடிக்கடி அவனுக்கு ட்ரீட்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக அவனோட ஹெட் எப்படி வர ஆரம்பிச்சிரும்னா, எப்பயுமே அந்த இயர்ஸ் வந்து முன்னாடி இப்படி பிளேஸ் ஆகியே இருக்கும். அப்போ எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, எப்பயுமே என் டாகோட ஹெட் சைஸ் பெருசாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. அவன் வந்து நார்மலாக எப்பயும் போலதான் இருக்கான், பட் அவன் ஆனால் அந்த அட்டென்ஷன்ல என்ன பார்க்குறப்பெல்லாம் அந்த அட்டென்ஷன் ஒரு ஹாப்பினஸ்னால அந்த காது
வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாதனால பின்னாடி போகாது, எப்பயுமே முன்னாடி இருக்கும். ஒரு ஹாப்பி டாக் எப்பயுமே அது ஒரு மாதிரி முன்னாடி வச்சிருக்கும். ஸோ அதனால ஒரு ஹாப்பி டாக் எப்பயுமே நமக்கு எப்பயுமே பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுவே ஒரு டாகை ரெண்டு மூணோட திட்டுங்க, அதோட சைஸே அப்படியே ரெடியூஸ் ஆன மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இது எனக்கு ஃபீல் ஆன திங். அண்ட் அட் த சேம் டைம் நான் ரா ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் ரா ஃபீட் வந்து ஒரு 3 weeks ஒரு 2 weeks ஒவ்வொரு நேரம் நான் கொடுக்க மாட்டேன். அப்படி ரா ஃபீட் பண்ணாத டைத்துலேயும் நான் இது ஃபீல் ஆயிருக்கேன். எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், டாகோட ஹெட் சைஸ் வந்து லைட்டாக அப்படியே ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் எனக்கு தெரியும். நான் ரெகுலராக அவனை பார்க்கறனால அந்த ஒரு 2 weeks எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். திரும்ப நான் வந்து ரா ஃபீடுக்கு திரும்ப நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவனோட ஹெட் சைஸ் பழைய மாதிரி நார்மலாக வந்துடும். ஸோ இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கான்செப்டை இன்னும் டீப்பாக பேசணும் அப்படின்னு சொன்னால் டூ கமெண்ட் பிலோ. ஸோ இதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷனாக அகெயின் நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் டூ சப்ஸ்கிரைப். டாக்ஸை பற்றின நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், நிறைய டிப்ஸ் நிறைய ட்ரிக்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் போய் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அட் த சேம் டைம் நம்மளோட டெலகிராம் சேனல் ஒன்று இருக்கு, சாட்டி ராட்டி கியூஏ அப்படின்னு சொல்லிட்டு, அதில் போய் உங்களோட க்வெஸ்சன்ஸை நீங்கள் கேட்கலாம். ஐ வில் ஆன்சர் பேக். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ தென், பாய்.